ஹாய்டா, என்ன சுகமா இருக்க? ஏதோ பேய் அணைஞ்ச மாதிரி, என்னாச்சு? ஆமாடா, வீட்டில் பேய் தொலை தாங்கவே முடியல, வீட்டில் இருக்கவே முடியல. நைட்டு ஃபுல்லாக ஒரே அழுகிற சத்தமாக கேட்குது. பாத்ரூம் போனால் அப்படின்னு நிற்கிது, கண்ணாடி முன்னாடி வருது, மாடிப்படி ஏறுது. இருக்கே முடியலடா, பெட்ஷீட்டெல்லாம் பிடிச்ச நைட்டில் இழுக்குது, பெட்டில் ஏறி படுத்துக்குது. ஒன்றுமே பண்ண முடியல மச்சி. ஏதாச்சும் ஐடியா தான், நீ தான் சொல்ல. டேய், நம்மள்கிட்ட ஒரு செம்மையான பூசாரி இருக்கிறாரு. அவர் ஒரு பொடி கொடுப்பாரு, அதை வாங்கி அந்த பேய்க்கு தெரியாமல் வீசுன அந்த பேய் பிச்சுக்கிட்டு தலை தெறிக்க உங்களை வீட்டை விட்டே ஓடிடும். யாருடா அந்த பூசாரி? அவ்வளோ பவரான ஆளா? எங்கே இருக்கிறாரு? அது பேய்க்கு தெரியாமல் எப்பறா வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றது? என்னடா சொல்கிற, ஒன்றும் புரிய மாட்டேதுரா. கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறா. மச்சி, ஆதி காலத்துலேருந்து பேயினாலே மாடிப்படி ஏறுறதும் இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு நிறைகிறதும் இதுதான் அதோட வேலையே. நம்ம பேய் தான் போகுதுன்னு தெரியாமல் பின்னாடியே போயிட்டுருப்போம், திடீர்னு வந்து பயமுறுத்தும். அந்த டயத்தில் தான் இந்த பொடியை வீசணும். பேய் பாட்டுக்கும் திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கும், நீ பின்னாடி போயிட்டே இருக்கிற. நான் வர்றது பேய் திரும்பி பார்த்தா தான் நான் வர்றது தெரியும். அதனால அது பெய் திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கும். அந்த கேப்பில் வந்து நான் பொடியை கொடுப்பேன், நீ வீசுகிற, பேய் பிச்சுக்கிட்டு ஓடிடும். டேய், எல்லா தமிழ் சினிமா பேய் படங்களையும் நான் பார்த்துட்டேன். எந்த பேயுமே முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறப்ப பின்னாடி யார் வராங்கன்னு பார்த்ததே இல்லை. நம்ம தான் பயந்து பயந்து போவோம். அதனால நீ கரெக்டாக பொடியை வீசுற, அந்த பேயை ஒழிச்சு கட்டுறோம். நம்ம யாருன்னு அந்த பேய்க்கு காட்டுறோம்டா. சூப்பர்டா, அந்த பேயா நம்பலாம், பார்த்துடலாண்டா ஒரு கை.